எங்களுக்கு ஆசீர்வதித்தாரு. இயேசுவ நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமே. அன்பு நேரிலே நாம் இப்படி வாசிக்க வேண்டிய வேத பகுதி எஸ்ராவின் புத்தகம். எஸ்ராவின் புத்தகம் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவி ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருள் யூதாவுடைய எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவுடைய எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். உங்கள் ஜனங்களின் மீதியாக இருக்கிற தேவன் இவரிடத்தில் தங்கியிருக்கிறனோ அவரிடத்தில் ஜனங்கள் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவரிடத்தில் உற்சாகமாக காணிக்க கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன்வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருகஜீவங்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று எழுதி விளம்பித்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெண்ணிமையின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமே அன்றி அவர்கள் ஆவிய தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாக காணிக்க கொடுத்ததும் அன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துகளையும் மிருகஜீவங்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத்நேச்சர் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலுடைய வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்தை பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிசக்காரனாக இருக்கிற மித்ரே நகரத்தின் கையினாலே எடுத்துக்க செய்து யூதாவின் அதிபதியாக சேஸ்பாஸ்வரிடத்தில் எண்ணிக் கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, வெள்ளித்தாளங்கள் 1000, கட்டுகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000, பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. இவைகளெல்லாம் சேஸ்பாஸ்வர் சிறையிருப்பு நின்று விடுதலை பெற்றவர் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்து கொண்டு போனான். அதிகாரம் 2. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவுள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரலாயா, மர்தேகாய், பில்சான், மிஸ்வா, பிக்குவாய், ரேகும், பானா என்பவருடைய கூட திரும்பி வந்து தேசத்து புத்தராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது பாரிசின் புத்திரர் 2172 பேர், செபத்தியாவின் புத்திரர் 372 பேர், ஆராகன் புத்திரர் 775 பேர். யெசுவா, யோவாப் என்பவர்களுடைய சந்ததிகளுக்குள் இருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2812 பேர், ஏலாமன் புத்திரர் 1254 பேர், சத்துவின் புத்திரர் 945 பேர், சக்காயின் புத்திரர் 760 பேர், பானியின் புத்திரர் 642 பேர், பெபாயின் புத்திரர் 623 பேர், அஸ்காதின் புத்திரர் 1222 பேர், அதனிகாபின் புத்திரர் 666 பேர், பிக்வாயின் புத்திரர் 2056 பேர், ஆதீனின் புத்திரர் 454 பேர், இசைக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர், பேசாயின் புத்திரர் 324 பேர், யோராகின் புத்திரர் 112 பேர், ஆசூர்மின் புத்திரர் 223 பேர், கிபாரின் புத்திரர் 95 பேர், பெத்லகேமின் புத்திரர் 123 பேர், நெத்தோப்பியாவின் மனிதர் 56 பேர், ஆனதோத்தின் மனிதர் 128 பேர், அஸ்மாவேத்தின் புத்திரர் 42 பேர், கிரியாத்தியாரியும் கபிரா வேரோத் என்பவர்களின் புத்திரர் 743 பேர், ராமா காபா என்பவர்களின் புத்திரர் 621 பேர், மிக்மாசின் மனிதர் 122 பேர், பெத்தேல் ஆயி என்பவர்களின் மனிதர் 223 பேர், நெபோவின் புத்திரர் 52 பேர், மக்பீசின் புத்திரர் 156 பேர், மற்ற ஏலாமின் புத்திரர் 1254 பேர், ஆரியமின் புத்திரர் 200 ஆதித் ஓனோ என்பவர்களின் புத்திரர் 725 பேர், எரிகோவின் புத்திரர் 345 பேர், சேனாகின் புத்திரர் 3630 பேர், ஆசாரியனார்கள் யெசுவாவின் புத்திரனாகிய யோதாவின் புத்திரர் 973 பேர், இமேரின் புத்திரர் 1052 பேர், பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர், ஆரியமின் புத்திரர் 1017 பேர், லேவியரானவர்கள் ஓனாயாவின் சந்ததியான யெசுவா, கத்மியல் என்பவர்களின் புத்திரர் 74 பேர், பாடகளானவர்கள் ஆசாவின் புத்திரர் 128 பேர், வாசல் காவலாளரின் புத்திரரானவர்கள் சல்லூமின் புத்திரர் ஆசூரின் புத்திரரும் தல்மோனின் புத்திரர் அக்கோவின் புத்திரரும் அரிசாவின் புத்திரர் சோபாவின் புத்திரருமானவர்கள் எல்லாரும் 139 பேர், நிதான்மியரின் சீகாவின் புத்திரர் அசோபாவின் புத்திரர் தாபாகோத் புத்திரர் கவரசின் புத்திரர் சிகாயாவின் புத்திரர் பாதோனின் புத்திரர் லெபனாகின் புத்திரர் அகாபாவின் புத்திரர் அக்கூவின் புத்திரர்
ஆகாபின் புத்திர, சல்மாயின் புத்திர, ஆனானியின் புத்திர, கிதேலின் புத்திர, காகாரின் புத்திர, ராயாகின் புத்திர, ரெச்சினின் புத்திர, நெகோதாவின் புத்திர, காசாமின் புத்திர, ஊசாவின் புத்திர, பசையாவின் புத்திர, பேசாவின் புத்திர, அல் அஸ்கனாவின் புத்திர, மெயூனிகன் புத்திர, நெபுஸ்மீமின் புத்திர, பக்பூக்கின் புத்திர, அர்பாவின் புத்திர, அர்கூரின் புத்திர, பல்லோமின் புத்திர, மெகிதாவின் புத்திர, அர்சாவின் புத்திர, பர்கோஸின் புத்திரர், சிசராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நித்யாவின் புத்திரர், அதிபதியின் புத்திரருமே, சாலமுடைய வேலையாட்களின் புத்திரானவர்கள், சோதாயின் புத்திரர், சுபத்திரத்தின் புத்திரர், பெருதாவின் புத்திரர், யாலாகின் புத்திரர், தார்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், ஆத்தீலின் புத்திரர், செபாயுமுள்ள புகர்வத்தின் புத்திரர், அமியின் புத்திரருமே, நிதானியரும் சாலமனுடைய வேலையாட்களின் புத்திரர் எல்லாரும் 392 பேர் தொல்மவிலாவிலும் தெல்சராவிலும் சேருவிலும் அதுவனிலும் மேரிலும் இருந்து வந்து தங்கள் இஸ்ரவேல் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் தெலாயாவின் புத்திரர், தபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆக 652 பேர் ஆசரியரின் புத்திரர், அபாயாவின் புத்திரர், கோகின் புத்திரர், கேலியாத்தியன பர்சலாவின் குமார்த்திகள் ஒருத்தையும் விவாகம் பண்ணி அவர்கள் வம்சநாமம் தரிக்கப்பட்ட பர்சில்லாவின் புத்திரருமே, இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரின் டுமீம் என்பவர்களுடைய ஒரு ஆசாரியின் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்க தகாது என்று திருசாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 46,366 பேராயிருந்தார்கள். அவர்களை தவிர 7,337 பேர் அவருடைய வேலைக்காரர்கள், 200 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவருடைய குதிரைகள் 736, அவருடைய கோவேர் கழுதிகள் 245, அவருடைய ஒட்டங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சங்களின் தலைவர் சிலர் எரிசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த பொழுது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் எடுப்படி அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார். அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணிப்புக்கு சென்றிருக்க 61,000 தங்க காசை, 5,000 ராத்தில் வெள்ளியை, 100 ஆசாரிய வஸ்திரங்களை கொடுத்தார்கள். ஆசாரியிலே வீரர் ஜனங்கள் சொல்லும் பாடகரும் வாசல் காவலரும் நிதானியரும் தங்கள் தங்கள் பட்டணங்கள் இஸ்ரேல் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். அதிகாரம் 3, இஸ்ரேல் புத்திர பட்டணங்களில் குடியேறி 7 மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமுக்கு கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் அவன் சகோதராகிய ஆசாரியம் செயல்தியின் குமாரனாகிய செருபாவில் அவன் சௌரி எலும்பி தேவனுடைய மருந்தனாகிய மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலியில் பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவன் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன்களை செலுத்தினார்கள். எழுதியிருக்கிறபடி அவர்கள் கூடார பண்டிகை ஆசரித்து நித்திய நியமத்தின்படி அன்றாட கணக்கின்படி ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தி சர்வாங்க தகன பலியும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தி உற்சாக பலியும் செலுத்தினார்கள். 7 மாதம் முதல் தேதியிலே கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் இன்னும் போடப்படவில்லை. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படி அவர்கள் கல் தச்சரும் தச்சரும் பணத்தை லீபனூரிலிருந்து கேதுரு மரங்களின் சமுத்திர வழியாக யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீர்சியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயும் கொடுத்தார்கள். அவர்கள் எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த 2 மாதத்திலே செயல்தியன் குமார் நகர் சிறுவாவிலும் யோசதாக்கின் குமார் நகர் சுபாவும் மட்டுமல்ல அவர்கள் சௌராய் ஆசாரியாவில் வேறு சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்து அனைவரும் ஆரம்பம் செய்து 20 முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வந்தாய் வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தில் வேலையை செய்கிறவர்களை நடக்கும்படி யசுவாவும் அவன் குமாரும் சகோதரும் கத்மியல் அவன் குமாரும் யூதாவின் குமாரும் எனதாத்தின் குமாரும் அவர்கள் சகோதராக லேவியர் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுகிற பொழுது இஸ்ரவேல் ராஜாவாகி தாவனுடைய கட்டளின்படி கர்த்தரை துதிக்கும்படி வஸ்திரங்களெல்லாம் திருப்பிக்கிட்டு பூரிகளை ஊதுகிற யாவரும் தளங்களை கூட்டு அசாமின் குமார்த்தியாக லேவியரை நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடுகிறது நிமித்தமாக கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர் லேவியரும் பிதாக்கள் வம்ச தலைவர் அநேகர் இந்த ஆலயத்தை தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறவர்களை கண்டபொழுது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகர் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தினாலே
அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய ஆளுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது. அதிகாரம் 4. சிறையில் பிரிந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார் என்று யூதாவுக்கு பெண்ணியமனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் செருபாவிலிடத்தில் தங்கள் தலைவரான பிதாக்களிடத்துக்கு வந்து, உங்களுடைய நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், உங்களிடத்தில் எங்கள் வரப்பண்ணின் ஆசீரியாவின் ராஜாவாகிய யசோதோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களுடைய சொன்னார்கள். அதற்கு செருபாவேலும் யசுவாவும் இஸ்ரேலும் மட்டுமல்ல தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே சூழ்ந்த தேவனாய் கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனங்களின் கைகளை தளரப்பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸின் காலம் முழுந்து தரிய என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனை அவாந்தரமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். ஆகாஸ்வேரு அரசாளுக்கு அவனுடைய ராஜ்ய பாரதின் துவக்கத்திலே யூதாவிலும் எர்சலேம் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். அந்த அர்த்தசாஸ்திரம் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்ரதாத்தும் தாபேயலும் மட்டுமல்ல அவர்கள் வகையறவும் பெர்சிய ராஜாவின் அந்த சாஸ்திரங்கள் ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சிறிய எழுத்திலும் சிறிய பாஷையில் எழுதியிருந்தது. ஆலோசனை தலைவனாகிய ரகுவும் கணக்கனாகிய சிம்சாவும் எர்சலேமுக்கு விரோதமாக அர்த்தசாஸ்திரா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டார்கள். யாரென்றால் ஆலோசனை தலைவனாகிய ரகுவும் கணக்கனாகிய சிம்சாவும் மற்றும் முல்ல அவர்கள் வகையார வகையார் தீனானி அபர் சாத்தியர் டர்பேலியர் அபார்சியர் அர்கேவியர் பாபிலோனியர் குசிங்கியர் தெகாவியர் எலாமியர் அவர்களும் பெரியோரும் பெயர் பெற்றவருமான அஸ்னாபார் அவ்விடங்களிலிருந்து அழைத்து கொண்டு வந்து சமரியாவின் பட்டணத்திலே குடியேறப்பண்ணி மற்ற ஜனங்களின் நதிக்கு பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமே அவர்கள் அர்த்தசாஸ்திரன் ராஜாவுக்கு அனுப்பின மனுவில் நகரில் அவது நதிக்கு புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவைகளே வருகிற என்னவென்றால் உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யுதேசமில் கூடி கலகமும் பொல்லாதமான அந்த பட்டணத்திற்கு அச்சபாரங்களை இணைந்து அதில் மதுரை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறிவியலாகாதாக இப்பொழுதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்படும் போது தீர்த்தால் அவர்கள் பகுதியை தேர்வையும் ஆலயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்கள் வரும் அந்த நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறிவதாக இப்பொழுதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடினால் ராஜாவுக்கு குறைவாக பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியமாகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். உம்முடைய பிதாக்களின் நடவடிக்கை புஸ்தகங்களிலே சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். பொழுது இந்த பட்டணம் கலகம் ராஜாக்களுக்கு சீமைகளுக்கு நஷ்டம் உண்டாக்குற பட்டணம் என்றும் பூர்வ கமலம் கலாதி உள்ளவராக இருந்தபடி இந்த பட்டணம் பாழாக்கப்பட்டது என்றும் அந்த நடவடிக்கை புஸ்தகத்தில் கண்டறியலாம். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதில் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போம் என்பதை ராஜாவுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். அப்பொழுது ராஜா ஆலோசனையை தலைவனாகிய ரகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் சமாரியாவிலே குடியிருக்கிற மற்றும் அவருடைய வகையாராவுக்கு நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதித்திரமாக உங்களுக்கு சமாதானம். நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும் பொழுது அந்த பட்டணம் பூர்வகாமல் ராஜாக்கள் உரதமாக எழுப்பினது என்றும் அதிலே கலகம் ராஜ துரோகம் காணப்பட்டது என்று எருசலேமில் வல்லமையில் ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்கள் ஆண்டு வந்தார்கள் என்று பகுதியும் தீர்வையும் ஆலயம் அவர்கள் செலுத்தப்பட்டது என்று தெரிய வருகிறது. இப்பொழுது நம்மிடத்திலிருந்து மருவத்தில் பிறகு வரை அந்த மனிதர் அந்த பட்டணத்துக்கு கட்டாமல் நிறுத்தி வைக்கும்படி கட்டளையிடுங்கள். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டம் சேதம் வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினான். ராஜாவை அர்த்தசாஸ்திரியுடைய உத்தரவின் சகல ரகுமுக்கு கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வகையாராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட பொழுது அவர்கள் தீவிரத்துடைய எருசலேம் இருக்கிற யூதத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்கள் வேலை செய்யாதபடி நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்ய பண்ணின 2 வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அதிகாரம் 5. அப்பொழுது ஆகாய தெற்கு தரிசியும் இத்தோவின் குமாரனாய் சகரியான தெற்கு தரிசியும் யூதாவுரி எருசலேம் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியலின் குமாரனாய் செருபாவேலும் யோசுதாக்கும் குமாரனாய் யோசுபாவை எழுப்பி எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசியும் இருந்தார்கள். அக்காலத்திலே நதிக்கு புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்தனாய் என்பவனும் ஜேசா பஸ்னாவும் அவர்கள் வகை ராஜாவும் அவரிடத்தில் வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மாதிரி எடுப்பிக்க உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள்.
அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவை அந்த மாளிகையும் கட்டுகிற மனிதன் தர்மங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். ஆனால் இந்த செய்தி தறிவனிடத்திற்கு போயிட்டுகிற வரையிலும் ஒலியோதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காத படிக்க அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். நதிக்கு புறத்தில் இருக்கிற தத்தனா என்னும் தேசாதிபதியும் தேசத்தார் பலனாயும் நதிக்கு புறத்தில் இருக்கிற அப்பார்சாகியனான அவன் பகையாராகவும் ராஜாவாகிய தறிவுக்கு எழுதி அனுப்பினான். கடிதத்தின் நகலாவது, ராஜாவாகிய தறிவுக்கு சகல சமாதானம் உண்டாவதாக. நாங்கள் யூதரசி மேலுள்ள மகா தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம். அது பெருங்கற்களால் கட்டப்பட்டது. மதில்களின் மேல் உத்தரங்களை பாய்ச்சப்பட்டு அதன் வேலை துரித பாய்ச்சப்பட்டு துரித நடந்து அவர்களுக்கு கைகூடி வரும்படி ராஜாவுக்கு தெரியலாக. அப்பொழுது நாங்கள் எவர்கள் மூப்பர்களை நோக்கி இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை கெடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். எதுவும் இல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் இன்னார் என்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாமங்கள் என்னவென்று கேட்டோம். அவர்கள் எங்களுக்கும் பிரதித்திரமாக தாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாயிருக்கிற ஒருக்கு அடியாராக இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒரு நிறைய வருஷங்களுக்கு முன்னே கூடி வந்து ஆலயத்தை தாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபமாட்டினபடியால் அவர்கள் இவர்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரனும் கல்தேயரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மலமாகி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்ட நேபுகாத்நேச்சர் எருசலேமின் தேவாலயத்தின் எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தில் பொன்வெள்ளி பணிமுட்டுகள் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியை நியமித்து சிப்சாசன் நாமளோட திராவிகளை ஒப்புவித்து அவனை நோக்கி நீ இந்த பணிமுட்டுகளை எடுத்து எருசலேம் இருக்க தேவாலயத்தை கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்தில் கட்டப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த சஸ்பாசர் வந்து எருசலேம் தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திவாரத்தை போட்டான். அந்நாள் முதல் இதுவரைக்கும் அது காக்கப்பட்டிருக்கிறது, அது இன்னும் முடியவில்லை என்றார்கள். இப்பொழுது ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டு என்று பாபிலோன் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கும். இந்த விஷயத்தில் ராஜாவுடைய சித்தம் என்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்ப உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். ஆகும் வாசிக்க வேண்டிய வேதப்பதி வாசித்து விடுவது செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மையப்படட்டும். கர்த்தக்கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமே. இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக கிரியை சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமே, ஆமே.